ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜென்ரலாக நம்ம வந்து ஒரு கண்டென்ட்டை ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும்னு என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் அந்த கண்டென்ட் ஓப்பன் பண்ணி வச்சு பிரிண்ட் ஸ்க்ரீன் அழுத்திட்டு பெயிண்ட் ஓப்பன் பண்ணி அதில் பேஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் சேவ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நிறைய கண்டென்ட்டை சேவ் பண்ணோன்னா ஒவ்வொரு டைம் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ இது வந்து சிங்கிள் கிளிக்கில் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம பண்ணுற வேலையை அதுவே பண்ணிடுச்சுன்னா எப்படி இருக்கும்? ஸோ அதை தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்படி ஆட்டோ ஹாட்கி யூஸ் பண்ணி நம்ம ஜஸ்ட் ஒரு சிங்கிள் கிளிக்கில் ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதுவே சேவ் பண்ணுறது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆட்டோ ஹாட்கிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் வேணும். இதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. ஜஸ்ட் ஒரு 2 MB தான் வரும், ஜிப் ஃபைலாக இருக்கும், அதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கங்க. ஸோ ஆட்டோ ஹாட்கினா என்ன, இது எப்படி யூஸ் பண்ணுறது, ஒரு சாம்பிள் ஸ்கிரிப்டை வச்சு எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம், எப்படி ரன் பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு ப்ரீவியஸ் வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி. அதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் போய் பாருங்கள், ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் வீடியோ தான். ஓகே, இப்போ எக்ஸ்ட்ராக்ட் ஆயிடுச்சு. ஸோ ஓப்பன் பண்ணுங்கள். இதில் வந்து ஆட்டோ ஹாட்கி .exe இருக்கும், இதை மட்டும் ஜஸ்ட் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து இதுக்கான ஸ்கிரிப்டை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை காப்பி பண்ணுங்கள். ஸோ காப்பி பண்ணிவிட்டு உங்கள் நோட் பேட் இல்லை நோட் பேட் +++ அதில் போட்டுக்கோங்க. போட்டுவிட்டு நீங்கள் சேவ் பண்ணும்போது எந்த நேம் வேணாலும் வச்சுக்கலாம், பட் எக்ஸ்டென்ஷன் மட்டும் .ahk ஆட்டோ ஹாட்கி. ஸோ .ahkங்கிற எக்ஸ்டென்ஷன் மட்டும் கரெக்டாக கொடுத்துருங்க. ஸோ கொடுத்துட்டு சேவ் பண்ணிடுங்க. ஓகே, இந்த ஸ்கிரிப்டில் என்னென்னா, இந்த எஸ்ங்கிற கீயை ப்ரெஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக பிரிண்ட் ஸ்க்ரீன் எடுத்து அதுவே பெயிண்ட் ஓப்பன் பண்ணி அதை பேஸ்ட் பண்ணி அதுவே சேவ் பண்ணிடும். ஸோ எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் சேவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பாருங்கள், ஸ்க்ரீன்ஷாட்னு இருக்குது. ஜஸ்ட் இதை டபுள் கிளிக் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டால் பேக்ரவுண்டில் ப்ராசஸ் ஆக ஆரம்பிச்சிடும். எப்போ நீங்கள் எஸ்ங்கிற கீயை ப்ரெஸ் பண்ணுறீங்க அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும். இப்போ பாருங்கள், நான் எஸ்ங்கிற கீயை ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் எதுவுமே பண்ணல, அதுவே பெயிண்ட் ஓப்பன் பண்ணி அதுவே பேஸ்ட் பண்ணி அதுவே ஒரு நேமில் சேவ் பண்ணிச்சு. பாருங்கள், இங்கே பாருங்கள், டெஸ்க்டாப்பில் அதுவே சேவ் பண்ணிடுச்சு. பாருங்கள், நான் இன்னொரு ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ பாருங்கள், அதுவே ஓப்பன் பண்ணி அதுவே டக்குன்னு சேவ் ஆகிடுச்சு. ஸோ நான் இன்னொன்று உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ அதுவே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இங்கே பாருங்கள், டக்குன்னு சேவ் பண்ணிடுச்சு அதுவே. ஸோ இது வந்து உங்களுக்கு டைம் ரொம்ப மிச்சமாகும். இங்கே பாருங்கள், சீக்கிரம் அதுவே நம்ம பண்ணுற வேலையை அதுவே சீக்கிரம் பண்ணிடுச்சு. ஓகே, இப்போ வந்து எப்போவுமே இந்த ஸ்கிரிப்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டே தான் இருக்கும். அதை வந்து நீங்கள் மறக்காமல் இந்த ஏரோ மார்க் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, இங்கே பாருங்கள், ஸ்க்ரீன்ஷாட் .ahk இந்த ஸ்கிரிப்டை வந்து ரைட் கிளிக் பண்ணி எக்ஸிட் கொடுத்துருங்க. திருப்பி உங்களுக்கு யூஸ் பண்ணணும். இப்போ எக்ஸிட் கொடுத்தக்கப்புறம் நீங்கள் எஸ் வச்சிங்கன்னா ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்காது. திருப்பி யூஸ் பண்ணால் ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணுங்கள், பேக்ரவுண்டில் ப்ராசஸ் ஆரம்பிச்சிடும். எப்போ எஸ்ங்கிறக்கியை ப்ரெஸ் பண்ணுறீங்களோ டிஃபால்ட்டாக அதுவே ஓப்பன் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சேவ் பண்ணிடும். ஏன் வந்து ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எக்ஸிட் கொடுத்துருங்கன்னு சொல்கிறேன்னா, சப்போஸ் நீங்கள் எக்ஸிட் கொடுக்காமல் விட்டிங்கன்னா, இப்போ வந்து நான் வந்து வேர்டில் ஏதாச்சும் டைப் பண்ணுறேன். ஸோ இப்போ வேர்டில் வந்து எஸ்ங்கிற எது டைப் பண்ணும்போது அது டைப் ஆகாது. அதுக்கு பதிலாக ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஜஸ்ட் அதை சேவ் பண்ணிடும். ஸோ இங்கே பாருங்கள், எஸ்ங்கிறத நான் ப்ரெஸ் பண்ணேன், இப்போ எஸ்ங்கிறக்கியை ப்ரெஸ் பண்ணேன், பட் அது டைப் ஆகல. அதுக்கு பதிலாக அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இங்கே பாருங்கள் அப்படியே சேவ் பண்ணிடுச்சு. ஸோ இதுக்காகத்தான். ஸோ அதுக்காக நீங்கள் இந்த ஸ்கிரிப்ட் தேவையில்லைங்கிற போது ஜஸ்ட் இந்த ஸ்கிரிப்டை ரைட் கிளிக் பண்ணி எக்ஸிட் கொடுத்துருங்க. ஸோ எக்ஸிட் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஜஸ்ட் டைப் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் ஒன் திங், இப்போ வந்து நீங்கள் அந்த ஸ்கிரிப்டை வந்து திருப்பி எடிட் பண்ணிக்கலாம். எடிட் பண்ணும்போது மறக்காமல் ஸ்கிரிப்ட் வந்து ரன் ஆகிட்டு இருந்துச்சுன்னா எக்ஸிட் கொடுத்துருங்க. ஸோ எக்ஸிட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஸ்கிரிப்ட் ஏதோ சேஞ்சஸ் பண்ணணுன்னா பண்ணுங்கள். எக்ஸிட் கொடுக்காமல் பண்ணிங்கன்னா பழைய ஸ்கிரிப்ட் எந்தேருந்தோ அதுதான் எடுக்கும். ஸோ மறக்காமல் எக்ஸிட் கொடுத்துட்டு என்ன சேஞ்சஸ் வேணுமோ அதை பண்ணி பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் எனக்கு எஸ்ங்கிறத வேணாம், ஜஸ்ட் கண்ட்ரோல் எஸ் கொடுத்தா எனக்கு, இல்லை கண்ட்ரோல் பி கிளிக் பண்ணால் ஜஸ்ட் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சேவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, ஸோ கண்ட்ரோல் ஆல்ட் ஷிஃப்ட் இதுக்கெல்லாம் வந்து ஒரு விண்டோஸ் சிம்பிள், கண்ட்ரோல் ஆல்ட் விண்டோஸ் ஷிஃப்ட் இதுக்கெல்லாம் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ வந்து கண்ட்ரோலுக்கு பார்த்தீங்கன்னா தான் இந்த கேரக்டர் இதை டைப் பண்ணிவிட்டு அப்புறம் இப்போ நான் பீனு கொடுக்குறேன். ஸோ இது இது கொடுத்தீங்கன்னா இதுக்கு என்ன மீனிங், ஜஸ்ட் கண்ட்ரோல் பீன் அர்த்தம். ஸோ இப்போ இதை கொடுத்துட்டு நான் சேவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து இந்த ஸ்கிரிப்டை டபுள் கிளிக் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், ஜஸ்ட் நான் கண்ட்ரோல் பி எழுத்துறேன். ஓகே, அதுவே சேவ் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் திருப்பியும் வேணாங்கும் போது இதை வந்து ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் எக்ஸிட் கொடுத்துக்கலாம். அண்ட் ஒன் திங், எடிட் பண்ணும்போது நீங்கள் ஸ்கிரிப்ட்டு பேக்ரவுண்டில் ப்ராசஸாக இருந்தால் எக்ஸிட் பண்ணிவிட்டு அப்புறம் எடிட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிவிட்டு திருப்பி டபுள் கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான், இது ஈஸியாக இருக்கும். அண்டு இதோட டைரெக்டாக இந்த ஸ்கிரிப்டோட டைரெக்ட் டவுன்லோட் ஃபைலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் டைரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சப்போஸ் உங்களுக்கு வந்து கரெக்டாக இது எடுக்கலை, ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலைன்னு சொன்னால், நீங்கள் வந்து இந்த ஸ்கிரிப்டில் வந்து எங்கெங்கெல்லாம் ஸ்லீப்புன்னு இருக்கோ அதில் வந்து 500 இருக்கும்,
நீங்கள் ஜஸ்ட் அந்த 500 பல 700 போடுங்க. உங்கள் சிஸ்டம் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் சிஸ்டம் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குன்னா நீங்கள் வந்து ஒரு 500 எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கே வந்து ஜஸ்ட் நீங்கள் வந்து 1000 மாற்றிடுங்க. எங்கெங்கெல்லாம் ஸ்லீப்னு சொல்லி 500 இருக்கோ ஸோ அந்த வேல்யூவெல்லாம் நீங்கள் வந்து 1000 மாற்றிடுங்க. இந்த மவுஸ் கிளிக்னு இருக்கும் பாருங்கள், அதில் வந்து எந்த சேஞ்சஸ் வேண்டாம். ஜஸ்ட் ஸ்லீப்னு எங்கெங்கே இருக்கோ அங்கே மட்டும் நீங்கள் 1000 வேல்யூ கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நீங்கள் சேஞ்ச் நீங்கள் வந்து சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எடுக்கும். சப்போஸ் உங்கள் சிஸ்டம் ஃபாஸ்ட்டாக இருக்குன்னா நீங்கள் வந்து நார்மலாகவே ஸ்லீப்னு இருக்கிற போக 500 வச்சுக்கலாம். கொஞ்சம் ஸ்லோனா நீங்கள் 600, ரொம்ப ஸ்லோவாக இருக்குன்னு ஸ்கிப்ட் எடுக்கலாம், ஜஸ்ட்டு நீங்கள் 1000 வச்சுக்கலாம். இன்னும் ஸ்லோவாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து 2000 சேஞ்ச் பண்ணி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அடுத்த வீடியோவில் வந்து இந்த ஸ்கிரிப்டோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்கிரிப்ட் வந்து ஜஸ்ட் இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், இந்த ஸ்கிரிப்டோட ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் டீட்டெயிலாக கொடுத்துட்றேன். ஸோ தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்த இந்த ஸ்கிரிப்டை நீங்களே ஓனாக மாடிஃபை பண்ண முடியும், நீங்களே ஓனாக ஸ்கிரிப்ட் எழுத முடியும். ஸோ அந்த வீடியோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள், இதோட கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.